வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எம்டிஆர் சேனலில் இந்த புது வீடியோ ஒன்று இறக்கியிருக்காப்புல. ஸோ அந்த வீடியோக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ரொம்ப பிடிச்சுன்னா ஒரு லைக்கு மறக்காமல் போட்டுருக்கோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ரெண்ட்ஷிப் கொடுமைகள். நண்பாய நட்சத்திரியா, தோழாய நட்சத்திரியா, மச்சிய நட்சத்திரியா, மாமூய நட்சத்திரியா. அச்சா வாடி வாங்கிக்குறோம். டேய் கையில ஒத்த பேசாதடா. டேய் கட் ஆஃப் ஆஸ் போட்டுக்கலாம்டா. நீ என்ன தொட்டு கூட பாருடா, ஒண்ணுமே இல்லடா. இரு நான் வந்தறேன். டேய் வெறுது வேணுமா? ஐஸ்கிரீம் ஏதாவது சொல்லடா. பசங்க ஏதாவது கேட்டா வாங்கி தர மாட்டாங்க, ஆனா இந்த பொம்பளை புள்ளைய பார்த்தா போதும். ரோகம் நம்ம இனத்தோட சாபம். நம்ம நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முகம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, நாம ஏதாவது கேட்டா நம்ம ஏதாவது வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா பட்ஜெட் பட்டுவாத அளவுக்கு யோசிப்போம். சுத்தமா காசே இல்லடா, சுத்தமா அமௌண்டே இல்ல, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லி பஞ்சமாட்டு பாடிட்டு இருப்பான். அதே ரெண்டாவது முகம் என்னன்னா, ஒருவேளை அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல ஏதாவது ஒரு பொண்ணு கேட்டாலோ உடனே வள்ளலாம் மாறிடுவானுங்க. இதெல்லாம் உங்களுக்காக வாங்கி வச்சுக்க பட்டு போடுறேன். இதை நீங்க வெளியில போறப்ப கட்டிக்கிறது, இதை வீட்டுக்குள்ள கட்டிக்கிறதுக்கு சாப்பிடு செல்லும். ஃப்ரெண்டையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கடா. அது எப்படி பண்ண முடியும்? இவன் என்ன பண்றா? ஏய் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட ஃபர்ஸ்ட் நைட்ல எனர்ஜி தேவைப்படும், பசிக்கும், ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். இவ்வளவு வேலைகளை வச்சுட்டு ஸ்நாக்ஸ் இல்லாம அவரால் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு ஆகாது. தைரியமா போ, திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாது. பொதுவாக நம்ம நார்மலாகவே ஒரு வேலை பார்த்தாலே இடையில வந்து டீ பிரேக் எடுப்போம், லஞ்ச் பிரேக் இருக்கு. ஸோ அது மாதிரி இடையில பூஸ்டப் பார்க்கறதுக்கு ஒரு எனர்ஜியா ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டா தானே கரெக்டாக இருக்கும். மனிதன் எத்தனை பேர் போவோம்? பேர் போகணும்னு கேளுங்க சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஹனிமூன் ட்ரிப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆச்சுட்டு போன ஒரே ஆள் இவரா மட்டும் தான் இருப்பாரு. கொஞ்ச நாள் இந்த உலகமே ஆகி போகுது. நீங்க எல்லாம் கட்டமன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்களா? இருப்பாங்க போலடா, சொல்ல முடியாது. இதுல என்ன ஒரு கொடுமனா, இவர் வந்து ஹனிமூன் ட்ரிப்பு கூப்பிட்டது கூட பிரச்சனை கிடையாது, ஆனா அந்த எட்டு பேர் ஹனிமூன் ட்ரிப் போயிருக்காங்க பாருங்க. சரி, இவர் தான் கூப்பிடுறாரு, ஹனிமூன் ட்ரிப்பு தானே போறாங்க, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட இன்னொரு டைம் போயிக்கலாம், ஹனிமூன் ட்ரிப்புக்கு அவங்க கப்புலா போட்டு அப்படின்னு சொல்லி விடாம இவங்களும் சேர்ந்து போயிருக்காங்க. அவங்க நிறைய அங்க பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க கூட நடக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கும். அது எதுவுமே இல்ல, அது எதுவுமே இல்லாம இவங்களும் கூட போய் சேர்ந்துகிட்டு கும்மி அடிச்சா என்னதான் நடக்குது? அவங்கதான் கூப்பிடுறாங்கன்னா நம்மளும் ஏன் போய்கிட்டியா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்னு விலைக்கு போகாம போயிருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வாங்க வாசு, நம்ம தியேட்டருக்கு போகலாம். ஏன் தீபிகா, அவனுக்கு இருந்தா உனக்கு என்ன? நான் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாசு. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன பிரச்சனையா? யாராவது வருவாங்க சார், பணம் கொடுங்கன்னு உங்களை நிறுத்துவான். வீட்டு கேட்கறதுக்கு வருவாங்கடா, நான் தான் வருவேன். வேணும் நான் தான் கேட்பேன். ஒரு அரை கிலோ கேக் வாங்கி வச்சுக்கிட்டு 1000-2000 ட்ரீட் கேக்குறானுங்க.
சரி நம்ம நண்பர்கள் தான் ட்ரீட் கேக்குறாங்க வச்சிருவோம் வச்சிருவோமே அப்படின்னு சொல்லி வச்சா அவனுங்க பர்த்டேக்கு நமக்கு ட்ரீட் வைக்கணும்ல அதை பண்ண மாட்டாங்க சரி இல்லன்னா அது ஒழுங்கா சொல்ல ஏன் மூஞ்சி சுற்றுல ஓட்ட மாதிரி வச்சிருக்க நானும் அவங்க போட்டு சொத்தா எழுதி கேட்டேன் குட்டாளி அவன் வைக்க மாட்டான் செட்டு அவன் வைக்க மாட்டான் குடிக்கவனா வர குடுக்கலாம் அந்த மாதிரி வந்து உன் ட்ரீட்டுக்குன்னா வரேன் சாகரத்துக்கா இதுல வந்து டேக் தட் உயிர் நட்பான் இது வந்து உயிர் நட்பாடா உயிர் எடுத்து நட்பா இவன் சாகுற மாதிரி இருந்தா தனியா போய் சாகலாம்ல நாம செத்தாலும் நண்பன் உயிரோட இருக்கும் நல்லா இருக்கும் நினைக்கிறதுனா உயிர் நட்பு சேர்த்து கொண்டு போக பாத்திருக்கேன் இது வந்து உயிர் நட்புங்கிறானுங்க வேற இது மாதிரியான கோளாறு ஃப்ரெண்டே கூட வச்சுக்காதீங்க விலைக்கு போயிடுங்க தனியா கூட எடுத்துட்டு போயிடலாம் போல இவனும் கூட மத்தியில வாழ்றதுக்கு ஊர்ல இருக்கிற முள்ள மாதிரி சேர்ந்து என்னதானே உங்களை இப்படி நினைச்சுன்னா ஓட்டுறவன் வந்து சாவன் முடிவு பண்ணி தான் போய் விட்டுருக்கான் அவன் தப்பிச்சு பின்னாடி இவன் செத்து இருந்தா இந்த ஒரு விஷயத்த இவங்க வந்துட்டு டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க இது வந்து பாக்குறதுக்கு ஹோல்சமா இருக்கு ஆனா ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்ல இதனாலேயே பெரிய பிரச்சனை வரும் அடிதடி வளைக்கும் போவோம் என் கூடவே இருந்துகிட்டு யாரையும் உஷார் பண்ணிட்டா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையாவே வருவான் எனக்கு ஹெல்ப் பண்றவன் வந்துட்டு நீ அவளை கொத்திட்டு போவ அப்படிப்பட்ட வரலாறுகளும் இருக்குதான் பட் ஆனா இது மாதிரி கேஷுவலா எடுத்துட்டு அது வந்து அந்த பொண்ணோட விருப்பம் அது வந்து இவரோட ஃப்ரெண்டோட விருப்பம் அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருக்குனா சரி ஓகே நமக்கு செட் ஆகல அவங்க ரெண்டு பேரும் செட் ஆகுது இது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு கடந்து போயிடணும் வெளிக்காட்டிக்காம கடந்து போயிடணும் நண்பனை வந்து பைக்ல ஆச்சு போலியா வருத்த போறான்னு சொல்லிட்டு இவனே பைக்கா மாட்டான் இதுல வேற எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை எப்படிப்பட்ட நண்பன் இருக்கிறார் என்பதுதான் முக்கியம் என்ன தெரியுமா உன கையில சுண்டலி வர வைக்கேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை கொண்டான்னு கொண்டு வரானுங்க வந்துட்டு
இப்படி வச்சுட்டு அமுக்கி எடுத்துட்டு போயிருவானு பார்த்து அவ்வளோ நேரம் புடஞ்சு நிற்காது, வலி தாங்க முடியாது, உயிர் போயிடும். இந்த வலி பண்ணிடாதீங்க போங்க. இந்த மாதிரி உனக்கு நடந்ததுட்டு என்ன? நாங்கள் சுண்டலி பெருஜல்ல பார்த்து நிறைய வாட்டி ஸ்கூல் டைம்லலாம் நிறைய வாட்டி பண்ணிட்டுருக்கானுங்க. அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் போய் பண்ணி பண்ணிட்டு இருப்பானுங்க. அது இவ்வளோ தூரத்துக்கு வந்து புடச்சிக்கிட்டு நிற்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு அம்மா அதெல்லாம் பெரிய வலி. இன்னொன்னு இந்த வந்து கையில வந்து உனக்கு மல்லிகை வாசனை வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு கையில தேய்ச்சிக்கிட்டே இருப்பானுங்க. தேய்ச்சிக்கிட்டே வந்து மோந்து பாரா இப்ப ஒரு நாள் சொல்லுவானுங்க. போக்கு நடிச்சுருவாங்க வச்சு மோந்து பார்த்தா பொழுக்குன்னு அடிப்பாங்க. இப்படியே தேய்ச்சிட்டு மோந்து பாரு அப்படின்னு மோந்து பார்த்துட்டு பாரு டபக்கு நடிச்சு விட்டுருவான். என்ன அது இது அப்படியே நடந்துருக்கு. சின்ன வயசுல அக்கம் போயிடலாம் சிம்மாவா. நல்லா தூங்கிட்டு இருக்கான். நல்லா தூங்கிட்டு இருக்கான். குடிச்சு தூங்கிட்டு போயிட்டு தூக்க கலக்குதுன்னு தூக்கத்துல எந்த எழுப்பி விடுறாங்க. அவன் என்னன்னு முடிக்க புரியல புரியல புரியல. ஒரு சில வேற வழி கிடையாது. ஈவினிங்னா அவனுக்கு வந்துதான் இவனுக்கு வந்து திறந்து விடுவானுங்க. கொடுமை பண்ணுவான்டா. அடுத்து இந்த காலேஜ்ல டூர்னா பிளான் பண்ணுவானுங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிறதே நாலு ஷேட் தான் இருக்கும். அதுல ஒரு ஷேட் தான் வந்து உருப்படியா ஒரு நல்லதா இருக்கும். அதை துவைச்சி காய போட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சா டூரு கிளம்புற ஒன் ஹவருக்கு முன்னாடி தண்ணியில முக்கிடுவானுங்க. ஆமா அப்ப எதை தாண்டா போட்டு போறது அப்ப வரும் பாருங்க ஒரு காண்டு. ஐயோ தலைவனையெல்லாம் நடந்துருக்கு போல இருக்கு. நல்லா அடி வாங்கிருக்க போல இருக்கு. புரியல அதான் தோய்க்கலான ஊற வச்சிருக்கண்டா. எவன் எவன் செஞ்சாங்கிறது கூட நமக்கு தெரியாது. எவனை போய் நம்ம கேக்குறது படாத படா இருந்தா உங்கள்கிட்ட. அவ கட்டி முடிச்சு ஹாக் பண்ணி அவங்களுக்கு பக்கத்துல இருந்த லேடி இருக்காங்கல்ல அவங்களுக்கு பண்ணிட்டு இருந்தா. தலைவன் என்ன நினைச்சா நமக்கு பொண்ணு வர்றாங்கன்னு போறா எஸ் ஆகி போறா. அதுக்கு சிரிக்காங்க. அவனுங்கெல்லாம் செத்து கலக்குறானுங்க. ஆவியா வந்து கூட செத்து போன அந்த பொசிஷன் ஆவியா வந்து அதை வச்சு கலக்குறானுங்க. கேவலமா பொசிஷன் பார்த்துட்டு இந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்படா ஒருத்தன் மாட்டுவான், எப்படா அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்கும், எப்படா அவனை வச்சு செய்வான்னு காத்துக்கிட்டே இருப்பானுங்க. அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், என்ன முடிஞ்ச அளவுக்கு உண்மையை பேசி பழகுங்க. அது உண்மைதான்.
நிறைய பேர்கிட்ட இப்போ அங்கே வந்து நான் கல்யாண வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துருப்பான், இப்போ வாங்கிட்டு நான் கல்யாண வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துருப்பேன்னு வையன், அங்கே வந்து ஃப்ரெண்டுங்கக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான், அவனுங்களுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்டாச்சுன்னா அவன் என்ன சொல்கிறதுன்னு முழிப்பானுங்க, முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா. அது எனக்கு தெரியாமல் ஏதோ வேலைலாம் பண்ணுறீங்க முடியா, நான் அதனால தான் போய் சொல்கிறதே இல்லை. ஓகே, வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பிடிச்சிருந்தா மேடம் சொன்ன மாதிரி ரெட் ஹார்ட் கமெண்ட், பிடிக்கலனா பிளாக் ஹார்ட் கமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.